Hey, Pooja. Hi, Raja. This is for you. Oh, so sweet. Pooja. Enna, Raja? இந்த ஃப்ளவரை உனக்கு எதுக்காக கொடுத்தேன்னு தெரியுமா? சொல்லு, எதுக்காக கொடுத்த? நான் உன்ன விரும்புறேன்னு சொல்றதுக்காக. ராஜா, நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன்ன மனப்பூர்வமா காதலிக்கிறேன். உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பிச்சைக்காரன் கூட உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான். என்ன காதலிக்கிறதுக்கு இல்ல, என் செருப்பு துடைக்கிறதுக்கு கூட உனக்கு அருகதையே இல்ல. தயவு செஞ்சு என்ன மறந்துடு. பூஜா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ராஜா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கு காரு, பங்களா, சொத்துன்னு எல்லாமே இருக்கணும். காதலா? போயும் போயும் உன்னோட வா. மை ஃபுட். எப்பா, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, தொடை வலிக்குது, இடுப்பு, நெஞ்சு வலிக்குது, கையா, ஏய் அடிச்சு காலி போட்டாதீங்க இருக்கு. ஹாய் நண்பா, வாடா. ராகேஷ், என்னடா குனிஞ்சிட்டே போற? மேட்டரத உள்ட ஆயிடுச்சா என்ன? என்னடா செய்யறது? உன் ஐடியா கேட்டு ஜூஸா அடிச்சேன், இப்ப வாய்ஸ் நாய்ஸா போச்சு. சரி, அப்படி என்னதான் பண்ண? நீ தானடா மொட்டை மாடியில் உட்காந்து ஐடியா கொடுத்த. தாறுமாறா எக்ஸசைஸ் பண்ணதுல பாடி வீக் ஆயிடுச்சு. நடக்க கூட முடியலடா. டேய், ஐடியா கிடையாது, இந்த பக்கமே வந்துடாது. நோ ப்ராப்ளம், இதெல்லாம் விடுறா. கைவசம் ஒரு புது ஐடியா இருக்கு. அடுத்த ஐடியாவா? புக்குக்கு போறோம். என்ன புக்கு? காமசூத்திரம் வாங்குடா, அதுல ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கும். அதுல என்ன இருக்கும்? அதுல கல்யாணத்துக்கு அப்புறம் நாம என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும்னு ரொம்ப டீட்டெயிலா போட்டிருப்பான்டா. மேல அந்த புத்தகத்தை படிச்சுனா அடுத்த மாத்திரை போதுமே நீ தான்டா. நிஜமா? நிஜமாடா. உன் மேல நண்பேண்டா. ஒளிச்சி வச்சிடறானுங்க போல இருக்கேன். எனக்கு செக்ஸ் புக் வேணும். அவ்வளவுதானே ராகினி? சார், சார்க்கு செக்ஸ் புக் காமி. ஓகே சார். சார் வாங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் பெரிய புக்கா இருந்திருக்கலாம். காமசூத்ரா இல்ல, நான் சொன்னோம். எக்ஸ்கியூஸ் மீ, 850 ரூபீஸ். கேஷ் கிட்ட கர்ச்சீஃப் குடுக்குறீங்க? நல்ல வேலை கர்ச்சீஃப் வந்தது. சார்,